ஆடி ஷாப்பிங்ல சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் வேற மாதிரி ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டுக்கு தள்ளுபடி. டெல்லி மாநிலத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்திற்கு எதிரான வழக்கு. அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரை செய்தது உச்சநீதிமன்றம். சந்திரயான் 3 விண்கலத்தின் 4வது சுற்றுப்பாதையை உயர்த்தும் பணி வெற்றிகரமாக நடந்ததாக இஸ்ரோ தகவல். மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் கனவு திட்டம். ககன்யான் உந்துவிசை சோதனையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெற்றி. அரசியல் போராட்டங்களில் தேவையில்லாமல் நீதித்துறையை ஏன் இழுக்கிறீர்கள்? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் கேள்வி. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், அவரது மனைவி உட்பட 3 பேர் விடுவிப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கில் விருதுநகர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. டெண்டர் முறைகேடு புகார் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்தார் இபிஎஸ். ஆர் எஸ் பாரதி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ததால் தனது தரப்பு விளக்கத்தையும் கேட்க கோரிக்கை. மணிப்பூர் விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம். டெல்லி ஜந்தர் மந்தரில் மகளிர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். மணிப்பூரில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை இந்த நாட்டிற்கே அவமானம் என பிரதமர் மோடி கண்டனம். குற்றவாளிகளை ஒருபோதும் தப்பவிடமாட்டோம் எனவும் உறுதி. மணிப்பூர் பேட்டியோ சாத்தி கபி மாஃப் கியா சக்தா. பேட்டியோ சாத்தோ கபி மாஃப் கியா ஜாசா. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி கோரிக்கை. விலைவாசி உயர்வை திமுக அரசு தடுக்கவில்லை என தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. காவிரியில் தமிழகத்திற்கான நீரை கர்நாடகா திறக்க வலியுறுத்தி தஞ்சையில் விவசாயிகள் போராட்டம். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது எனவும் கோரிக்கை. ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா?